வணக்கம். கற்றல் இனிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கு தேர்வர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான நிகழ்ச்சிதான் இது. தேர்வர்கள் தங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். அதற்கான பதிலை தருவதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ஐயாச்சாமி நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே வருது. இப்போ இந்த ரெண்டு தேர்வுக்குமே தயாராகிறவங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்கான டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக, அதாவது வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு 50% குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அந்த கவுண்ட்டை வச்சே நீங்கள் சொல்லலாம். இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு 50% மதிப்பெண் அப்படிங்கிறது மாறப்போகிறதே கிடையாது. 50 இல்லை, ஒரு 60% மதிப்பெண்கள் பொது தமிழ் குரூப் 4க்கு என்னவோ குரூப் 2க்கும் அதே தான். அதே மாதிரி கணித பகுதி அதுவும் குரூப் 2க்கு என்னவோ அதே தான் குரூப் 4க்கும். அப்போது இந்த 125 கொஷின்ஸை முதல்ல குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட் வந்து இதை தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே இல்லை. ஒன்று. இன்னொன்று, குரூப் 4 பாடத்திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 பொதறிவில் இருக்கக்கூடிய பாடத்திட்ட பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 50% குறைவாகத்தான் இருக்குது. இந்த மே 21க்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்எம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஒருத்தங்களால் குரூப் 2 முதல்நிலை தேர்விற்கும் குரூப் 4 தேர்வுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. இப்போ குரூப் 4க்கு வந்து அடிப்படையாக 10ஆம் வகுப்பு தகுதி மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்ளை பண்ணவங்களோட அந்த எண்ணிக்கை பின்னாடி வெளிவரும்போது பார்த்தா பிஹெச்டி இருக்கிறவங்களே வந்து 10,000 இல்லை 100,000 அந்த அளவில் விண்ணப்பிக்கிறாங்க. இப்படி கூடுதலாக டிகிரி வச்சிருக்கிறது மூலமாக ஏதாவது பயன் இருக்குமா? கண்டிப்பாக எந்த ஒரு பயனும் கிடையாது. பட் இதில் எங்கே ஒரே ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா, இப்போ ரெண்டு நபர்கள் வந்து ஒரே மதிப்பெண் பெறுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது யார் வந்து உச்சபட்ச கல்வித் தகுதி வச்சுருக்காங்களோ அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு இடம் முன்னாடி வரலாம். மற்றபடி வந்து வேறு பெரிய இது எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ குரூப் 4ல சேர்றவங்களுக்கான ப்ரமோஷன் அப்படின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குமா? கண்டிப்பாக, நீங்கள் குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது துறை வாரியாக மாறுபடும். இப்போ நீங்கள் வருவாய்த்துறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மாவட்ட அளவில் தான் வருவாய்த்துறைக்கான பணி உயர்வு. அதே மாதிரி போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டிவிஷன் லெவல் சீனியாரிட்டி. துறையை பொறுத்து வந்து மாறும். ஆனால் பொதுவாக ஒருத்தர் வருவாய்த்துறையில் என்ட்ரி ஆகிறார், ஒரு 21 வயசு 22 வயசில் என்ட்ரி ஆகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புக்கூறுகள் இருக்குது. ஐஏஎஸ் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் டிஆர்ஓவாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ வந்து இவங்க வெறும் 10ஆம் வகுப்பு வச்சிருந்தா முடியாது தானே அந்த லெவலுக்கு ப்ரமோஷன்? கண்டிப்பா முடியாது. ஆனா நீங்க சர்வீஸ் வாங்கக்கூடிய கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோரோவர் டிகிரி தான், சரியா? சோ குவாலிஃபிகேஷன் பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் 10th. பட் பெரும்பாலும் இந்த பணியை பெறக்கூடியவங்க அப்படிங்கிறது பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு அப்படிதான் இருக்கிறாங்க. சரி. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, புது சிலபஸ் இருக்கு, பழைய சிலபஸ் இருக்கு. பாடப்புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த புத்தகத்தை படிக்கிறது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில சிலபஸ்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை பழைய புத்தகத்தில் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி என்னென்ன இருக்கு? இல்லை, அது வந்து பொதுவாக ஒரு புரிதல் இல்லாம அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பொது தமிழ் பாடத்திட்டமா இருந்தாலும் சரிதான், பொது அறிவு பாடத்திட்டமா இருந்தாலும் சரிதான், நம்ம பள்ளி புத்தகத்தை நம்ம முதல்ல கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வினாக்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரத்திலும் குரூப் 2 தேர்விற்கு பட்டப்படிப்பு தரத்திலும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த சிலபஸ்க்கும் ஸ்கூல் சிலபஸ்க்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. இதில் கூட கூறப்பட்டிருக்க விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அது பழைய புத்தகமோ புது புத்தகமோ. உதாரணத்துக்கு நீங்கள் திருக்குறள் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு திருவள்ளுவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க. அது பழைய புத்தகத்தில் என்ன பொருள் இருக்கோ அதே தான் புதிய புத்தகத்துலேயும் இருக்கும். இப்போது பொதறிவு பாடத்திட்டத்தை எடுத்துக்கலாம். குறிப்பாக வரலாறுல சிந்துசமொழி நாகரிகம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக அதனுடைய அதே விஷயம் இருக்கிறது இந்த புதிய பாடத்திட்டத்தில் இருக்கும். இங்கே என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில இந்த துணுக்குகள்னு சொல்லக்கூடிய டூ இன் நோ இந்த மாதிரியான ஃபேக்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் பழைய புத்தகத்திற்கும் புதிய புத்தகத்திற்குமான ஒரு வேறுபாடு. ஆனால் இப்போ 2022 நடந்த வினாத்தாள்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் சொல்லிடலாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே வந்து இந்த பாக்ஸ் கொஷின், இந்த டூ யூ நோ துணுக்குகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. பட் இந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை அப்படிங்கிறது மாறி இருக்கிறதுனால என்னையை பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டத்தை இப்போ சிந்துசமணி நாயகம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
புது புத்தகத்தை படித்தாலே போதுமான ஒன்று. அதே விஷயம்தான் பழைய புத்தகத்திலும் இருக்குது. இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் எப்போதுமே வந்து மாறாது. அப்போது இது சார்பாக வந்து ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அதை மட்டும் அவங்க கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதுமான ஒன்று. ஓகே, இப்போ தொலைபேசி மூலமாக மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாகவும் தேர்வர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தேர்வர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, குரூப் 4 மாதிரி வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்க மாதிரியே வினாக்கள் இடம்பெறுமா தேர்வுலையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வினாத்தாள் அடிப்படையில் தான் ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் கொஷின் இருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் மாதிரி தாளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, பொதுவாக குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஸ்கூல் புக். ஆனால் இப்போ கேட்கப்படக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது சிறிய மாற்றத்திற்குள்ளாக இருக்குது, சரிங்களா? அதனால் அந்த அடிப்படையை வச்சு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னாடி மாதிரி வந்து வெறும் தகவல்களை ஃபேக்சுவலை வச்சு மட்டுமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. புரிதல் அடிப்படையில் வினாக்கள் இருக்குது, அது குரூப் 4 இல்லை குரூப் 2, அதில் மட்டும் நீங்கள் சின்ன மாறுதல் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, வாட்ஸ்அப் மூலமாக மற்றொரு கேள்வி, இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். குரூப் 2 பிரிலிம்ஸில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க திருச்சியிலேருந்து கிருத்திகா. இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்று. இது வந்து முதல்ல வினா எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது கணிக்க முடியும். அதற்கப்பறம் இந்த வேகன்சி எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் இது இருக்கும். பட் பொதுவாக குரூப் 2 முதல்நிலை தேர்விலிருந்து முதன்மை தேர்வுக்கு வந்து ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1:10 ratio. இப்போது கடந்த கால எக்ஸாமினேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருவர் 150 வினாக்களுக்கு மேல் எடுத்திருந்தால் அவர் எந்த இடஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக முதன்மை தேர்விற்கு இடம்பெறுவார். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்க ஒரு கேள்வியையும் பார்த்துடலாம். குரூப் 2 அதாவது கடைசி 20 நாட்களில் குரூப் 2 எப்படி தயாராகிறது அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல அது சாத்தியமா 20 நாளில் தயாராகிடுறது? இந்த 20 நாள் அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடியவர் தான். பட் இந்த 20 நாள் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் கேட்குறார். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து அவரை முதல்ல செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். அதற்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ 2 தேர்வு நடந்தது நேற்று கூட, ஒரு ஆடிட்டு கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எக்ஸாமினேஷன். அந்த வினாத்தாள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் எழுதி பார்ப்பதன் மூலமாக எந்தெந்த பாடங்களில் நீங்கள் எவ்வளவு கேள்வி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் அரசியலமைப்பில் அதிகமான வினாக்கள் இருந்தால் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டு சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். சிலபஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறீங்க, இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் எந்த பிரிவில் இருக்குது, இதில் மொத்தம் எத்தனை விதமான உரிமைகள் இருக்குது, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரை எதிர்த்து இந்த Article 32 அரசியலமைப்பு இந்த இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியை நீங்கள் இது பண்ண வேண்டாம். சப்போஸ் இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஐடியா இருக்குது எது உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வாட்ஸ்அப் கேள்வி என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாட்ஸ்அப் மூலமாக தேர்வர்கள் கேட்பதோடு தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் குரூப் 4 மாதிரி வினாத்தாளில் இருப்பது இது சார்ந்து பார்த்துட்டோம். அடுத்து குரூப் 4 தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு கேள்வி. இப்போ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த 20 நாளை வந்து எப்படி திட்டமிட்டுக்கணும் அப்படின்னு நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தோராயமாக இன்னொரு 80-90 நாட்கள் நமக்கு இருக்குது. இப்போ அவங்க ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்துக்கணும், அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி வருது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இப்போ உதாரணமா தெரியும் நமக்கு, தமிழ் கணிதம் இந்த ரெண்டும் சேர்ந்து 125 மதிப்பெண்கள். அதற்கப்புறம் இந்த வினாக்கள் அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் என்ன, பெரும்பாலும் பொது அறிவு சாரி பொதுத்தமிழ் வினாக்களும் கணித வினாக்களும் கேட்கப்படுகிறது. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரம் இந்த பொதுத்தமிழுக்கும் 1 மணி நேரம் கணிதத்திற்கும் மீதம் இருக்கக்கூடிய 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல உங்களுக்கு எந்த பாடத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆமாம், இப்போ குரூப் 4 குரூப் 2 எதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றது நமக்கே ஒரு குழப்பம் வருது. தேர்வர்களுக்கு நிறைய இருக்கலாம். தொலைபேசி மூலமாக இளங்கோவன் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார்.